Hello friends, welcome to Kavish Cute Kitchen. In this video, we will talk about this. We will talk about this. எப்படி செய்யறதுன்னு பாப்போமா? இப்போ நம்ம ஒரு பாத்திரத்துல கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். சோ இத நீங்க செய்யறதுக்கு முன்னாடியே ஏதாவது ஒரு சிலையை வந்து நீங்க சாய்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அது சாமி சிலை அப்படிங்கறது மட்டும் அவசியம் இல்ல. நீங்க வந்து வேற ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச சிலை வந்து நீங்க சாய்ஸ் பண்ணிக்கலாம். நாங்க இன்னைக்கு வந்து விநாயகருடைய சிலை நாங்க எடுத்துக்கோம். சோ இப்போ பாத்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருந்த அந்த கோதுமை மாவுல நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி ஒரு மாவு மாதிரி நம்ம பிசைஞ்சு வச்சிரலாம். இதோ இது மாதிரி இருக்கணும். இப்போ ஒரு பவுல நம்ம கொஞ்சமா ஆயில் விட்டுட்டு இது நல்லா வந்து நம்மளுடைய ஹேண்ட் வச்சு நல்லா இது மாதிரி அப்ளை பண்ணி விட்டுடலாம். இந்த சமயத்தில் நம்ம அந்த டோ வந்து இதில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இது மாதிரி நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஸோ இது எல்லாமே நல்லா செட் ஆகணும். ஸோ அது மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ இது மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து உங்களுடைய கைகளில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு இதை அப்படியே மேலால் அந்த மாவில் நம்ம வந்து அப்ளை பண்ணி விட்டுடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது மாதிரி நல்லா வந்து சிலையில் வந்து ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறமா நாங்கள் கொஞ்சம் கேண்டில்ஸ் வாங்கி வச்சுருக்கோம். 20 ரூபாய் கேண்டில்ஸ் வந்து நாங்கள் அப்படியே யூஸ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் எங்கள் கிட்டே பழைய கேண்டில்ஸ் இருந்துச்சு. ஸோ அதையும் நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ இப்போ வந்து இதை எப்படி நம்ம வந்து உடைக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இது மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக இது மாதிரி வந்துடுங்க. ஸோ இது பண்ணுறதுக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஸோ நானும் அம்மாவும் சேர்ந்து பண்ணோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இது மாதிரி நம்ம கலெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து இதை நம்ம வந்து நல்லா வந்து உருக விடணும். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து மாஸ்க் போட்டுருக்கணுங்க. பிகாஸ் வந்து இதோடைய ஸ்மெல் நம்ம வந்து நுகரக்கூடாது. கிட்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அந்த சைடு பேக்க சொல்லிக்கோங்க. அது வந்து அவ்வளோக்கா சேஃப்டியில் முடிஞ்ச அளவுக்கு டபுள் மாஸ்க் போட்டுக்கோங்க. இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கேண்டில்ஸ்க்காக மட்டும் நான் சொல்லிடுங்க, வெளியே போகும்போதும் மாஸ்க் போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ நல்லா வந்து கேண்டில் உருகிடுச்சு. ஸோ இப்போ வந்து உங்களுடைய ஃபேவரட்டான கலர் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் அண்ட் எல்லோ கலர் யூஸ் பண்ணிக்க போகிறேன். பிகாஸ் அந்த பிங்க் கலரில் வரும். ஸோ அதனால் டைரெக்டாக வந்து ரெட் கலர் சேர்த்து அப்படின்னா வந்து ஒரு மாதிரி ஆரஞ்ச் கலரில் வரும். ஸோ இப்போ வந்து எல்லோ கலர் சேர்த்துக்கிறேன். ஸோ ஒரு பிங்க் கலரில் ஃபார்ம் ஆகி வரும். ஸோ நம்ம கலர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த கோதுமை மாவு பிசைஞ்சு வச்சுருக்கோம்ல, அதில் வந்து நம்மளுடைய சிலையை வந்து இது மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து நல்லா வந்து இதை ப்ரெஸ் பண்ணியாச்சு. அந்த அச்சு வந்து அந்த கோதுமை மாவில் வரணும். ஸோ அதுக்கு தான் நம்ம இதை பண்ணுறோம். ஸோ மெதுவாக எடுங்க, அந்த அச்சு கலையாமல் எடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 30 செகண்ட்ஸ் கழித்து நம்ம வந்து அந்த மெழுகை நம்ம ஊற்றிடலாம். இதை விட அது ரொம்ப நல்லா வரும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இப்போ வந்து நம்ம ஊற்றிடலாம். ஸோ இதில் வந்து கட்டி கட்டி இருக்கும். பிகாஸ் வந்து நம்ம கலர்லாம் ஆட் பண்ணோம்ல, அதனால் கட்டி கட்டி இருக்கும். ஸோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சும்மா கொஞ்சமாக தான் இருக்கும். இதை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். நான் வந்து எதுக்காக க்ரீன் கலர் அண்ட் எல்லோ கலர் போட்டேன் அப்படின்னா அந்த பிங்க் கலரில் வரும் பாருங்கள், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதுக்காக தான் அதை நான் போட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம கொஞ்ச நேரம் காய விடணும். ஸோ இப்போ ஆரஞ்சு கலரில் இருக்கும், பட் காஞ்சதுக்கப்புறமா சூப்பராக இருக்கும். ஸோ மீதமாக ஒன்று இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம வந்து பத்த வைக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சும்மா ஒரு ஹோம் டெக்கருக்கு. ஓகே, இப்போ நம்ம இதை போட்டுடலாம்.
இப்போ இதையும் நம்ம வந்து நல்லா காய வச்சிடலாம். ஸோ ஒரு 1.5 மணி நேரமாவது கண்டிப்பாக இருக்கணும். ஒரு 1/2 மணி நேரம் ஒரு 1/4 மணி நேரம் வச்சுட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா காஞ்சிருக்க மாதிரி இருக்கும், பட் எடுக்கும் போது அப்படியே என்ன சொல்கிறது பிசு பிசுப்பாக ஒட்டும். ஸோ அதனால் கண்டிப்பாக 1/2 மணி நேரம் இருக்கணும். ஸோ இதுக்கு வந்து முக்கியமாக பொறுமை தேவை. ஓகே, இப்போ வந்து இதை 1/2 மணி நேரம் ஃபேனுக்கு அடியில் நல்லா காய வச்சிடலாம். அப்போ தான் ரொம்ப சீக்கிரமாக ஆறிடும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆறிடுச்சு. ஸோ இப்போ வந்து 1/2 மணி நேரம் தான் ஆயிடுக்கு. இப்போ வந்து ஃபுல்லாக ட்ரை ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த கோதுமை மாவை அப்படியே எடுத்துடலாம். ஸோ நம்ம ஆயில் அப்ளை பண்ணியிருக்கனால ஈஸியாக வரும், பாருங்கள் எப்படி வந்திருக்கு. ஸோ இதுவே நம்ம ஆயில் அப்ளை பண்ணல அப்படின்னா அப்படியே ஒட்டிக்கிட்டு அதிலே ஒட்டிக்கும். ஸோ அதனால் ஓகே, இப்போ வந்து அது அப்படியே இந்த கோதுமை மாவை அப்படியே பிச்சு பிச்சு அந்த டப்பாலேயே போட்டுடலாம். இப்போ வந்து அந்த சிலையை மட்டும் எடுத்தாச்சு, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ இதை வந்து நம்ம தண்ணிக்குள்ளே வந்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சோம் அப்படின்னா அதில் உள்ள அந்த ஒட்டி இருக்க அந்த கோதுமை மாவெல்லாம் ரிமூவ் ஆகிடும். ஸோ நம்ம செகண்டாக வந்து ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த கேண்டில்ஸ் ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஐ லவ் இட் ஸோ மச். லவ் யூ ஆல். தேங்க்யூ, பாய்.